ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதே போல் இன்றைக்கு சம்திங் நியூ டிஃப்ரெண்ட்டில் ரொம்ப ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோ நான் உங்களோட ஒரு புரிதலை பகிர்ந்துக்கு போகிறேன். மஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், மனநிலை சார்ந்த எப்போவுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும். அண்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு குவஸ்டின், பசங்களுக்கு அதிகமாக பெண்கள் விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டால் சுபா சொல்கிற எல்லா விஷயமும் பொதுவான கருத்து, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. வீட்டில் வந்து கொஞ்சம் இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் நடக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் வாஷ் நடந்துட்டுருக்கு, ஓகே, இது நம்ம பண்ணலப்பா, ஹவுஸ் ஓனர் பண்ணுறாரு, சரிங்களா? அதையும் சொல்லிடுறேன், கொஞ்சம் சத்தம் இருந்தது அப்படின்னா சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் அதிகமாக பெண்கள் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்வென்ட் மனைவி ஹாப்பியில் ஃபஸ்ட்டு கன்வென்ட் மனைவி ஹாப்பியாகவே இருந்தாலும் புரிதலோடு பண்ணுங்க, விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், திணிப்பு கொடுக்காதீங்க. இதை மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கன்வென்ட் மனைவி ஹாப்பிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் மனநிலையில் பாருங்கள். பெண்கள் திரும்ப திரும்ப அதிகமாக ரொம்ப நேரம் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பையன் கீழே பொண்ணு மேலே இருந்து அந்த ஒரு நிலை பண்ணும்பொழுது தான் அதிக நேரம் கொண்டு போகும், நிறைய ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ரிப்பீட்டடாக நானும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் வேணும். இப்போ பையனுக்கு வந்து 2 மினிட்ஸில் வருது அப்படின்னா, கீழேருந்து பொண்ணு மேலே வந்து பண்ணும்பொழுது அந்த ஒரு நிலை வந்து ரொம்ப நேரம் கொண்டு போகும். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் பொண்ணு ஏறி மேலே உட்காரும் போது ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா உடையிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. டப்புன்னு ஏறி உட்காரும் பொழுது ரொம்ப சேஃபாக கேர்லெஸ்ஸாக தான் நம்ம பண்ணணும். அந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் மஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அண்ட் இது ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வேணும், ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, ரொம்ப நேரம் வேணும், அதிக நேரம் வேணும் அப்படின்னா, ஒன்று ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் மெத்தடு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் அனதர் மெத்தட் என்ன அப்படின்னா, பையன் கீழே பொண்ணு மேலே இந்த ஒரு நிலை பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் கண்டிப்பாக கொண்டு போகும், ஆனால் புரிதலோடு பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றத்தோடு விருப்பம், மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி விருப்பம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். திணிப்பை அங்கே திணிச்சிக்கவே திணிச்சிக்காதீங்க. பெண்கள் அதிகமாக விரும்புகிற ஒரு நிலை என்ன, ரிப்பீட்டடாக இந்த ஒரு க்வெஸ்சன் நான் நிறைய பார்த்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ரேண்டமாக சொல்கிற விஷயத்த ரேண்டமாக புரிஞ்சுக்கோங்க, மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கமான பந்தத்தை ஆழமாக திரும்ப திரும்ப நீங்கள் கொண்டு போகும்பொழுது நிச்சயமாக புரிதலும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும், மனசும் ரொம்ப லேசாக இருக்கும். இங்கே மனசு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் சுபா உங்களோட இந்த வீடியோஸ் மூலமா பகிர்ந்துட்டுருக்கேன். பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலாக நம்மளே க்ரியேட் பண்ணலாம். சேக்யூ.